தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பூனைக்கு மணி கட்டுவதற்காக காத்திருக்கும் வடக்கு மக்களும் தன் வலிமையுணரா ஈழத்தமிழ் சமூகமும் எழுதியவர் செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா யுத்தத்துக்கு பின்னரான கடந்த ஒரு தசாப்த காலத்திற்குள் இலங்கை தீவின் தமிழ் சமூகத்தின் மீது விடப்பட்ட போதைப் பொருள் என்னும் அரக்கன் குறிப்பாக வடபகுதி மக்களின் நிகழ்கால அமைதியையும் எதிர்கால இருப்பையும் தகர்க்கும் முயற்சியில் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பது போன்ற போக்கு விரிவடைந்து கொண்டிருக்கின்றது எந்த அரசுகளும் அதன் மறை கரங்களும் இந்த போதை கலாச்சாரத்தை கபடத்தனமான நோக்கங்களுடன் தமிழ் மக்கள் மீது திணித்தன என குற்றம் சாட்டுகின்றோமோ அதனையே தமிழ் சமூகத்தை காக்குமாறு வேண்டி காத்து நிற்கும் வேடிக்கையும் இங்கேதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு தொற்று நோய் சமூகத்தை காவுகொள்கின்றது என்றால் அங்கு இரு அணுகுமுறைகள் முதன்மைப்படுத்தப்பட்டு விரைந்தும் வலிமை கொண்டதாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும் ஒன்று நோய் பரவலுக்கான காரணிகளும் அதற்கான வாய்ப்புகளும் கண்டறியப்பட்டு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இரண்டாவது ஆனால் முக்கியமானது நோயின் பரவலின் வீரியத்தை குறைக்கவும் நோய் எம்மை தொற்றும் வாய்ப்புகளை இழக்கச் செய்வதற்கும் எமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவூட்டப்பட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் போதிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிராவிட்டால் ஒரு சிறிய நோயும் எங்களை இலகுவாக செயலிழக்கச் செய்து எங்கள் அழிவுக்கு வழிகோலிவிடும் தமிழ்ச் சமூகம் தன்னை பீடிக்கக்கூடிய சமூக நோய்களிலிருந்து சமூக அழிவு காரணிகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் அளவுக்கு வலுக்கொண்டதாக கொண்டதாக என்பது இங்கு முதன்மையான வினாவாக உள்ளது எந்தவொரு உயிரினத்தினதும் இருப்பும் அழிவும் அந்த உயிரினம் தனது கூட்டு சமூக இருப்பினை தக்க வைத்து செழுமைப்படுத்தக்கூடிய வகையில் அது எந்தளவிற்கு தன்னை வலுப்படுத்தியுள்ளது என்பதிலேயேதான் முழுமையாக தங்கியுள்ளது பிரபஞ்சத்தின் இயங்கியல் பரிணாமத்தின் இடையரா தொடர்ச்சியில் தப்பித்து இன்றும் தங்களை தக்க வைத்து வெற்றி பெற்றுள்ள உயிரினங்களும் மானுட குழுக்களும் கற்பிக்கும் மறுக்க முடியாத பாடம் முக்கியமானது அது தக்கன தப்பிக்கும் என்பதுவே ஆகும் காலத்தின் நீட்சியில் கரைந்து காணாமல் போகாமலும் வலிமையுடையவற்றின் மேலாதிக்கத்திற்குள் தங்களை இழந்து போகாமலும் உயிரினங்கள் தங்களை தக்கவைத்துள்ளன என்றால் அதன் பின்னால் பலமான ரகசியம் உண்டு அது தங்களை அழிவுக்கு உட்படுத்தக்கூடிய சக்திகள் வலுக்குன்றும் வரை காத்திராமல் தங்களை தகவமைத்துக் கொண்ட மிகவும் சாதுரியமான வழிமுறைகளினாலேயேதான் அந்த அனுபவ பாடத்திலிருந்து கற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு பலவீனமான சமூகமாக இலங்கை தீவின் தமிழ்ச் சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றதா என்ற சந்தேகம் இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அது உண்மையாக இருக்குமாக இருந்தால் அதுவும் எம்மை ஒடுக்குபவர்களின் விரைந்த வெற்றிக்கு மென்மேலும் பலம் சேர்க்கும் என்பது நிச்சயமானது ஒரு மக்கள் கூட்டத்தை வேரோடு அழித்து வரலாற்றில் காணாமல் போகச் செய்ய வேண்டுமானால் சமகாலத்தில் அல்லது ஒன்றன்பின் பின் ஒன்றாக பல பரிமாணங்களில் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அவற்றில் முதன்மையானது அந்த மக்கள் கூட்டம் தான் வாழும் நிலத்தின் மீதும் இயற்கை வளங்களின் மீதும் வாழ்வாதார மூலங்கள் மீதும் கொண்டிருக்கக்கூடிய ஆளுகை உரிமையினையும் அனுபவிக்கும் வாய்ப்புகளையும் இல்லாமல் செய்ய வேண்டும் அது அபிவிருத்தி என்னும் மாயச்சக்கரத்தின் சுழற்சிக்கு ஊடாகவும் சட்ட முறையானது என்று பிரகடனப்படுத்தி கொண்டு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் மூலம் செய்யப்படும் இவ்வாறு சட்ட முறையானது என்று பிரகடனப்படுத்தி கொண்டு ஒரு சமூகத்திற்கோ இனக்குழுமத்திற்கோ எதிராக முன்னெடுக்கப்படும் வன்மையான நடவடிக்கைகளை கட்டமைக்கப்பட்ட வன்சியல்கள் ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் என அரசியல் விஞ்ஞானம் குறிப்பிடுகின்றது ஒரு இனக்குழுமத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஒடுக்குமுறைகள் அபிவிருத்தி தந்துரோபாயங்களாலும் கட்டமைக்கப்பட்ட வன்சியல் அணுகுமுறைகளாலும் முழுமையடைய முடியாது என மேலாதிக்க சிந்தனை கொண்ட அரசுகளும் அவற்றின் துணைப்படைகளும் நம்பும் போது அவர்கள் நேரடியான வன்முறைகளை தங்களது வழிமுறைகளாக கொள்வார்கள் இவ்வஞ்சியல்கள் கூட உடனடியாக நேரடி யுத்தமாக தொடுக்கப்படாமல் வளங்கள் புலங்கள் வாய்ப்புகள் மீதான அத்துமீறல்கள் இனக்கலவரங்கள் பின்பு அதற்கு மேலாக இராணுவ வலிமையுடன் கூடிய தாக்குதல்கள் என படிப்படியாக யுத்தமாக விரிவடையும் அரசியல் அணுகுமுறைகளால் தங்கள் ஒடுக்குமுறை இலக்குகள் அடையப்படாமல் போகும்போது அங்கு யுத்தம் மாற்று தந்துரோபாயமாக தூண்டப்பட்டு தாங்கள் விரும்பும் இலக்குகள் அடையப்படும் யுத்தத்தால் அடையப்பட முடியாத ஒடுக்குமுறை இலக்குகளை தொடர்ந்தும் அடைவதற்காக அரசியல் அணுகுமுறைகள் யுத்தத்தால் வலுவிழக்கப்பட்ட அல்லது தோற்கடிக்கப்பட்ட இனக்குழுமத்தினை ஒடுக்கும் தெரிவுகளாக மீண்டும் மாறும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் புருஷ்ய ராச்சியத்தின் கிங்டம் ஆஃப் புருஷியா ஆயிரத்து எழுநூற்று ஒன்று நூற்று பதினெட்டு தள கர்த்தராகவும் ஜெனரல் ஜெர்மானிய இராணுவ கோட்பாட்டாளராகவும் மிலிட்டரி தியரிஸ்ட் இருந்த கால் வான் கிளாஸ்வீட்ஸ் இது பற்றி குறிப்பிடும் போது போர் என்பது மாற்று வழிகளில் முன்னெடுக்கப்படும் அரசியலே தவிர இல்லை என குறிப்பிட்டார் பிரான்சிய அரசியல் தத்துவவியலாளரான மிக்கெயில் ஃபோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எண்பத்தி நாலு கூறும்போது கிளாஸ்பிட்ஸினுடைய முன்மொழிவை நாம் தலைகளாக மாற்றி அரசியல் என்பது மாற்று வழிகளில் முன்னெடுக்கப்படும் போரின் தொடர்ச்சி என்று கூறலாம் அரசியல் தனது அதிகாரத்தினூடாக நிரந்தரமாக ஒரு வகையான மௌன போரை பயன்படுத்தி சக்திகளுக்கிடையிலான பிணைப்புகள் மீதும் நிறுவனங்கள் மீதும் தங்கள் ஆதிக்கத்தை ஆழமாக பதிப்பதுடன் பொருளாதார ஏத்து தாழ்வுகளையும் ஏன் தனிநபர்களது உடல்களையும் மொழியையும் கூட தங்களது மீள் வரைவுக்கு உட்படுத்துகின்றது என்றார் பத்தொன்பதாம் நூற்றாண்டினைச் சேர்ந்த கிளாஸ்ஃபீட்ஸ் கூறிய போர் என்பது மாற்று வழிகளில் முன்னெடுக்கப்படும் அரசியலே என்பதும் இருபதாம் நூற்றாண்டின் மிக்கையில் ஃபோக்கல்ட் கூறிய அரசியல் என்பது மாற்று வழிகளில் முன்னெடுக்கப்படும் ஒருவகை யுத்தமை என்பதும் இலங்கை தீவில் சிங்கள பௌத்த தேசியவாத பெரும்பான்மை ஆட்சியினால் கடந்த எட்டு தசாப்த காலமாக தமிழ் மக்கள் மீது மேற்கொண்டு வரும் இனவழிப்பு ஒடுக்குமுறையின் மாற்று வடிவங்கள் மூலம் மிகவும் வெளிப்படையாக நிரூபணமாகியுள்ளது தீவின் இருபதாம் நூற்றாண்டின் பின் அரைப்பகுதிக்குரிய வரலாறு இவ்வாறே எண்ணிக்கை பலத்தால் கட்டமைக்கப்பட்ட சனநாயக ஆட்சி முறையினால் கட்டமைக்கப்பட்ட சிங்கள பௌத்த இன மேலாதிக்க சிந்தனைவாத குழுமத்தினால் முன்னகர்த்தப்பட்டு வருகின்றது அரசியல் வழிமுறைகளோட அரசியல் அமைப்பு சட்டம் நிர்வாக சுற்றறிக்கைகள் பாதுகாப்பு விதிமுறைகள் அபிவிருத்தி செயற்பாடுகள் வள ஒதுக்குகள் என பல பரிமாணங்களில் ஏனிய தேசிய இனங்களுக்கு மேல் தனது இனவழிப்பு செயற்பாடுகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாத நிலையில் காலத்துக்கு காலம் இன வன்சியல்கள் இராணுவ நடவடிக்கைகள் என இன சங்காரம் இலங்கை தீவில் தொடருவது ஜதார்த்தமாகியுள்ளது இத்தகைய பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் பின் அரைப்பகுதியில் இருந்து இரண்டாயிரமாம் ஆண்டுகள் வரை தங்களது மிகவும் திட்டமிட்ட அரசியல் செயற்பாடுகளினால் அடைய முடியாத இலக்குகள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட கொடூர யுத்தத்தின் ஊடாக அடைய முயற்சிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதுகளின் பின்னான காலத்தில் இராணுவ மேலாண்மையின் கீழ் வலுவிளக்க வைக்கப்பட்ட தமிழ் மக்களின் எஞ்சிய வல்லமைகளையும் இருப்பிற்கான வேர்களையும் தனது அரசியல் நிர்வாக கட்டமைப்புகளின் வெள்ளாண்மையினை சட்ட முறையான நிறுவனங்களின் செயற்பாடுகள் என்ற பெயரில் பிரகடனப்படுத்தி சிதைக்கும் முயற்சிகள் சகல தளங்களிலும் கட்டவிழ்க்கப்பட்டுள்ளது இவற்றின் ஒரு விடயமாகவே வடக்கு கிழக்கினை ஆக்கிரமித்துள்ள பொருட்கள் பாவனையும் தூண்டப்பட்டுள்ள சமூக வன்முறைகளும் நடத்தை பிறழ்வுகளுக்கான உந்துதல்களும் காணப்படுகின்றன எந்த சக்திகளெல்லாம் தமிழ் சமூகத்தின் கூட்டு இருப்பினையும் சமூக வாழ்க்கையினையும் தகர்க்கும் நோக்கோடு மறைகரங்களால் இயக்கப்படுகிறதோ அச்சக்திகளிடமே போதிப்பொருட்களை தடுக்கும்படியும் இளந்தலைமுறையினரை பாதுகாக்கும்படியும் சக வன்முறைகளிலிருந்து மக்களை காப்பாற்றும்படியும் வேண்டி நிற்பதும் அவர்களின் செயற்பாடு தொடங்கும் வரை நாம் கைகட்டி வாழாவிருப்பதும் இன்று தமிழ் மக்களின் மத்தியில் பொதுவான போக்காக உள்ளது இதனை தமிழ் மக்களின் புத்திஜீவிகளும் அரசியல் கட்சிகளின் பிரகிநிதிகளும் சமூகத் தலைவர்களும் இன்று வரை புரியாமல் இருக்கின்றார்களா அல்லது அசமந்த போக்கில் இருக்கின்றார்களா என்பது பேசப்பட வேண்டியுள்ளது கடந்த வாரத்தில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய சனாதிபதியான திரு ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்காவின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்திற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி நான்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக பிரகடனம் செய்திருந்தார் உண்மையில் மிகவும் நேர்மையான மனதுடன் இந்த செய்தியை அவர் கூறியுள்ளதாக நாங்கள் நம்புவோம் தற்போது இலங்கைத்தீவு சிக்கப்பட்டுள்ள மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை ஓரளவிக்காவது மென்மைப்படுத்தி முன்னோக்கி நகருவதற்கு தேவையான இலகு கடன்களை சர்வதேச நாணய நிதியத்திடம் ஸ்ரீலங்கா கோரியுள்ளது எனினும் அது காணல் நீராக முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றது சமகாலத்தில் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் தீர்மானங்களில் ஆளுமை செலுத்தும் அதிகார சக்திகள் பொருளாதார பிரச்சினைக்கான தீர்வுகளையும் புரியோடி போயுள்ள தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வினையும் ஒன்றாக இணைத்து ஒரு தீர்வு பொதியாக பேக்கேஜ் முன்வைக்கும்படி ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களை அறிவுறுத்தியுள்ளதாக செய்திகள் கதிந்துள்ளன இது ஒரு பொருத்தமான சந்தர்ப்பமும் அணுகுமுறையும் கூட அப்படியான வேண்டுகோளினை நிர்பந்தத்தினை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்திற்கு முன் தமிழர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என சனாதிபதி அறிவித்திருக்கலாம் என நம்புவதற்கு சாத்தியங்கள் அதிகம் உண்டு இத்தகைய நிலையில் சில தினங்களுக்கு முன் கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மூன்று விடயங்களை முன்மொழிந்துள்ளனர் அத்துடன் சமகாலத்தில் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் அதிகாரப் பகிர்வு என்ற விடயத்தை கூட்டாக தமிழ் தேசிய கட்சிகள் முன்மொழிவதற்கான உறுதிப்பாடும் களத்திலே காணப்படுகின்றது சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வினை எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்திற்கு முன் சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிந்து கட்டி எழுப்புவதில் தங்களது கவனத்தை ஒருங்கிணைக்கும் சமகாலத்தில் சிங்கள பௌத்த தேசியவாத ஆட்சியாளர்களின் நல்லெண்ண சமைக்கியாக மாகாண சபைக்கான தேர்தல்களை விரைந்து வைக்கும்படி வலியுறுத்துவதும் நில அபகரிப்பினையும் ஏனைய அத்துமீறல்களையும் உடனடியாக நிறுத்தும்படியும் கோருவது தமிழர் தரப்பின் முன்னோக்கிய ஒரு வகை ராஜதந்திரமாகவே புரிய வேண்டியுள்ளது சனாதிபதி அவர்கள் தற்போதைய நிலையில் நாட்டில் தேர்தல்களை நடத்த முடியாது என மிக தெளிவாக அறிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு நாள் குறிப்பதற்கான நாள் எப்போது என தெரியாமல் தேர்தல் ஆணைக்குழு தடுமாறுகின்றது இலங்கை தீவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி அரசியல் தலைமைகளின் தவறுகளாலும் தப்புக்களாலும் தவறான கொள்கைகளினாலும் நேர்மையற்ற செயற்பாடுகளினாலும் தான் ஏற்பட்டுள்ளது என சகல மட்டங்களிலும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அத்தகைய கையிறு நிலையினால் பெருமளவான இலங்கை குடிமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றனர் சில நாட்களுக்கு முன்பு நாட்டினை பொறுப்பேற்று தற்போதைய நெருக்கடிகளிலிருந்து விடுவித்து முன் நகர்த்த புத்திஜீவிகள் முன்வர வேண்டும் என முன்னாள் சனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா கோரியுள்ளார் இப்போது சிங்கள அரசியல் தலைவர்களில் ஒரு பகுதியினரிடம் தங்களது இயலுமையின் கையாலாகத்தனம் புரிய தொடங்கியுள்ளது அதுபோல் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது இயலாமையின் வரையறைகளை புரிந்து கொள்வார்களா அல்லது தங்களால் எல்லாம் முடியும் தங்களுக்கு சகலதும் தெரியும் என்ற மமதையில் ஓடி விழுந்த பின்பு மீண்டும் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தரும்படி தேர்தல் மேடைகளை தேடி அலியப் போகின்றார்களா சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கூறுவது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரிக்குள் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வந்தால் என்ன சமஷ்டி தீர்வு வந்தால் என்ன இல்லை மாகாண சபை தேர்தல்கள் நடந்து மாகாண சபைகள் வந்தால் என்ன தமிழ் மக்களின் இன இருப்பினையும் வாழ்வியலையும் சமூக அமைதியையும் பண்பாட்டு செழுமையினையும் பேண் பேண்தகு நிலையினையும் கட்டியெழுப்புவதற்கு இவற்றினால் முழுமையாக பங்களிக்க முடியாது தமிழ் மக்களின் இருப்பும் நிலைபேறான அரசியல் பொருளாதாரமும் பண்பாட்டு விழுமியங்களும் அவர்களுக்கே உரித்தான சமூக நிறுவனங்களாலேயே கட்டியெழுப்பப்பட்டு பேணப்பட முடியும் அத்தகைய சமூக நிறுவனங்களாலும் மக்களினால் உருவாக்கப்படும் மக்கள் சார்ந்த அபிவிருத்தி கொள்கைகளினாலும் விளிமியங்கள் சார்ந்த சுய கட்டுப்பாடும் பொறுப்புணர்வும் நிறைந்த சமூக ஒழுக்க கோவைகளினாலும் தான் தமிழ்ச் சமூகத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் உத்தரவாதப்படுத்த முடியும் கூட்டுறவு இயக்கமும் உள்ளூராட்சி சபைகளும் கிராம முன்னேற்ற சங்கங்களும் சன சமூக நிலையங்களும் கமக்காரர் மற்றும் மீனவர் அமைப்புகளும் இளைஞர் இயக்கங்களும் மீளவும் சமூகங்கள் மத்தியில் தங்களது முழு ஆளுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்றுவதற்கு ஏதுவாக மீள் உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் தமிழ் சமூகத்தின் நிலமும் வளமும் உற்பத்தி புலங்களும் தமிழ் மக்களினதும் தோழமை சக்திகளினதும் கட்டுப்பாட்டிலும் முதலீட்டிலும் தொழிலாண்மை திறமையிலும் தொழில்நுட்ப ஆற்றலிலும் முகாமைத்துவ ஆளுமையிலும் புதிய வரலாறு படைக்க வேண்டும் தமிழ் சமூகம் பொருளாதார பசுமை தேடி தொடர்ந்தும் அலைகடல் நடுவே புதைந்து போகும் கதைகள் முற்றாக தடுக்கப்பட வேண்டும் உலகெங்கும் வேலை தேடும் நாடோடிகளாக திரிவதனை விடுத்து உலக மாந்திற்கு உணவளித்தும் உழைப்புக்கு வழிகாட்டியும் உயர்ந்து நிற்கும் தலை சமூகமாக மாற வேண்டும் புலம்பெயர்ந்து வாழும் அவர்கள் தங்களது முழுமையான அழுத்தத்தை தேசத்தில் வாழும் தங்கள் குடும்பங்கள் உறவுகள் சமூகம் நிறுவனங்கள் ஆகியவற்றின் மீது முழுமையாக பிரயோகித்து முழுமையானதும் பொறுப்புக்கூறல் கடப்பாடுகள் கொண்டதுமான சமூக மாற்றத்திற்கு வித்திட வேண்டும் நன்றி